கிறிஸ்துவின் மிகவும் பிரியமானவர்களே, 23/4/2020 கொரோனா வியாதி நம்மளுடைய தேசத்தை விட்டு விலக வேண்டும், நம் மக்களுக்கு யாருக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஜெபிப்போம். கட்டாயமாக நம்மளுடைய ஜெபத்தை கேட்பார். என்னோடு கூட நீங்களும் இணைங்க, இருவரும் இணைந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தில் வருகிறோமப்பா. இந்த COVID-19 ஆண்டவரே, இந்த டிசீஸ் என் தேசத்தில் இல்லாமல் போவதாக, இந்த தொற்று வியாதி என் தேசத்தில் இல்லாமல் போகும்படியாக நீர் முத்திரையிடும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஏசப்பா, எங்கள் மீது மனமிறங்குவீராக, என் தேசத்தின் மீது மனமிறங்குவீராக. கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். கர்த்தாவே, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்க. வாழ்நகத்தின் மருத்துவராய் என் தேசத்தின் மீது இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், என் தேசத்தின் மீது என் தேவனுடைய அபிஷேகம் ஏற்பட்டிருக்கூடிய பொருளாதார இழப்புகளை நீர் ஈடுகட்டுவீராக. ஜனங்களுக்கு பொருளாதார வாய்ப்பை தாங்கப்பா, தாங்க தகப்பனே தருவீராக. என் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம், இந்த தொற்று வியாதி ஒருவரை கூட பாதிக்காதபடி என் தேசத்தை விட்டு வெளியேறட்டும். கர்த்தாவே, மன்னமரங்கோ, மன்னமரங்கப்பா. இதனால பாதிக்கப்பட்டிருக்கூடிய பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. ஏசப்பாவுடைய நன்மைகளை நாங்கள் பார்க்கும்படியாக செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, இந்த ஜெபத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் ஜெபிக்கும்படியாக வலியுறுத்துங்க. எல்லாருடைய ஜெபமும் தேவனுடைய சமூகத்தில் செல்லும் பொழுது கட்டாயமாக நம்மளுடைய தேசம் சுத்திகரிக்கப்படும். இந்த வியாதியிலிருந்து நிறைவான விடுதலையை ஆண்டவர் தருவார். கர்த்தருக்குள் நீங்கள் நிறைவாக இருக்கும்படியாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படியாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.